நாமல் ரகசிய ரகசியா போராட்டத்திற்கு இடமில்லை பாதுகாப்பு செயலாளர் எச்சரிக்கை ராஜபக்சர்களுக்கு ஆதரவான மே ஒன்பது போராட்ட பேரணியை தாக்கியது சென்றோர் இரவு வந்தனர் மகிந்தவுக்கு நன்றி கூறிய ஜனாதிபதி ரணில் அரசியலமைப்பு பேரவையில் நிலவும் பதவி வெற்றிடத்தை நிரப்புமாறு கோரிக்கை தேர்தல் முடிவுகளை எதிர்த்து தீவிர போராட்டம் தேர்தலில் பின்வாங்கும் மகிந்த தரப்பு மொட்டுக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஞ்சித் பிரேமதாசு ஆகியோருக்கிடையில் ரகசிய சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தனியார் ஊடக வலையமைப்பின் தலைவரும் முன்னணி வர்த்தகருமான சில்வாவின் வீட்டில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ராஜபக்ச தரப்பினர் ஆதரவை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த சந்திப்பை சில்வா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது சஜித் பிரேமதாச வெற்றிக்காக பணம் ஊடக பலம் ஆகியவற்றை பிரயோகிக்க தயார் என்றும் சஜித் பிரேமதாசவின் வெற்றியின் பின்னர் தனது சகோதரன் தொமித சில்வாவை விடுதலை செய்ய வேண்டும் ரெனோ சஜித் பேரம் பேசியுள்ளார் சகோதரன் துமிந்த சில்வாவை விடுதலை செய்வதற்கான பேரத்தை ரணில் விக்ரமசிங் ஜனாதிபதிக்கு பின்னர் வந்தார் ரெனோசில்வா முன்வந்த போதிலும் நீதிமன்ற தீர்ப்பில் தலையிட முடியாது அந்த விவகாரத்தை நீதிமன்றத்தினூடாக கையாளுமாறு ரணில் விக்ரமசிங்க ரெனோசில்வாவிற்கு கூறியுள்ளார் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவை பதவி நீக்கி புதிதாக ஆட்சிக்கு வரும் ஜனாதிபதியின் மூலம் இதனை சாதித்துக்கொள்ள ரெனோசில்வா திட்டம் தீட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டபாய ராஜபக்சவிற்கு ஆதரவு அளித்தும் இந்த நிபந்தனையின் அடிப்படையில் என்பதுடன் கோட்டபாய ராஜபக்ச வெற்றி பெற்றவன் பின்னர் ஜனாதிபதி அதிகாரத்தை பயன்படுத்தி துமிந்தர் சில்வா விடுதலை செய்யப்பட்டது மட்டுமன்றி அவருக்கு வீடமைப்பு அதிகார சபையின் தலைவர் பதவியும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் நீதிமன்றத்தை நாடி துமிந்தர் சில்வா சிறையில் அடைக்கப்பட்டார் என்ன விலை கொடுத்தாவது சகோதரனை மீட்டுவிட வேண்டும் என்பதற்காக ரெனோ சில்வா தற்போது பணம் மற்றும் ஊடக பலத்தை பயன்படுத்தி சஜித் பிரேமதாசமே ஜனாதிபதி பதவிக்கு கொண்டுவர முழு மூச்சில் செயல்படுகின்றார் இதன் ஒரு நகர்வாகவே ராஜபக்ச தரப்பின் ஆதரவை சஜித் பிரேமதாசவிற்கு பெற்றுக் கொடுப்பதற்கான நகர்வுகளை நாவல் ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்ச தரப்பினர் சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவும் பட்சத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாவல் ராஜபக்சவை எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு வரவும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் உதவிகள் செய்யவும் ரெனோசில்வா இணக்கம் வெளியிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கக்கூடாது என்பதற்காகவே அண்மை காலமாக நாமல் ராஜபக்ச பகிரங்கமாக விமர்சிக்க ஆரம்பித்தார் ரெனோசில்வாவின் தொழிற்காட்சி வானொலி இணைய செய்திகளில் சஜித் பிரேமதாசவிற்கு அமோக ஆதரவை வழங்கி வரும் ரெனோசில்வா ஏனையோரை கடுமையாக தாக்கி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் புதிய போராட்டம் ஒன்றின் தோற்றத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என சில தரப்பினரால் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்களில் எவ்வித அடிப்படையும் இல்லை என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குலவர்த்தர தெரிவித்துள்ளார் இலங்கையில் சிலர் எதிர்பார்த்த தேர்தல் முடிவுகள் கிடைக்காவிட்டால் இலங்கையில் இரண்டாவது போராட்டம் ஏற்படலாம் என தெரிவித்துள்ளார் மீண்டும் அவ்வாறானதொரு நிகழாமல் தடுப்பதற்கு இலங்கை பாதுகாப்பு படையினர் அதிக உந்துதல் பெற்றுள்ளதா அப்போது ஏற்பட்ட நிலைமை மிகவும் திடீர் நிலைமை ஆன எல்லாவற்றையும் ஆய்வு செய்தது ஏன் இப்படி நடந்தது எப்படி நடந்தது இதற்கு யார் பொறுப்பு என்பதை கண்டறிந்து தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் எனவே அப்படியொரு நிலை ஏற்படும் என்று நினைக்க வேண்டாம் அப்போதும் அவர்களால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியும் என்றார் ஸ்ரீலங்கா பொது தற்போது எடுத்துள்ள தீர்மானமானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி ஆதரவாளர்களை அழைத்து வந்து காலிமுகத்தேடல் போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதலை நடத்தியமைக்க சமமானது என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டாரதின் தெரிவிக்கின்றார் நேற்றைய தினம் எடுக்கப்பட்ட அரசியல் சபை தீர்மானமானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி கொழும்பிற்கு ஆதரவாளர்களை அழைத்து வந்து போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு சமமானதாகும் எமது பூமி தொடர்பில் புரிந்துணர்வு அறிவுணர்வு இல்லாமலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது இது தனிப்பட்ட தீர்மானமாகவே நாம் பார்க்கின்றோம் பொதுஜன நாடு ஆதரவாளர்களை விடவும் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்காக தீர்மானம் எடுக்கின்றமை குறித்து கவலை என அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் அரசியல் கொள்கையை ஏனைய அரசியல் நிலைப்பாடுகளுக்கு ஏற்றவாறு கட்டிக் கொடுக்க முடியாது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜனப்பெறமுனவின் முழு ஆதரவை பெற்றுக் கொள்ள வேண்டுமெனில் கொள்கை அடிப்படையில் நேரடி கலந்துரையாடலுக்கு வர வேண்டும் அவ்வாறு இல்லாமல் கட்சியில் உள்ள நபர்களை தனிப்பட்ட ரீதியில் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்க இடமளிக்க முடியாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் நாம் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நபர்களின் வெற்றிக்கு அப்பால் கட்சியின் நிலைப்பாடுகளை வெற்றியடைய செய்வதே எங்களின் பொறுப்பாகும் ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராகவே இருந்தோம் தற்போதும் அந்த நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றோம் எனவே இந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தரப்புக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான தரப்பு என்ற விடயத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி என்ற அடிப்படையில் இடதுசாரி அரசியல் நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம் அதனை நினைவில் வைத்துக் கொள்ளவும் வேண்டும் ஜனாதிபதி தேர்தலின் போது பொதுமக்களுடனே கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றதே தவிர தெரிவு அரசியலில் இல்லை சில அரசியலை செய்வதற்கு இது சரியான சந்தர்ப்பம் என நினைக்கலாம் தமது தரப்புக்கு வாக்கு விருப்புகளை பெற்றுக்கொள்ளவும் தலைவர் ஒருவரை தெரிவு செய்வதற்கான தேர்தலாக இருக்கும் எனவே அந்த தேசிய வேலை திட்டத்தில் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் வேட்பாளர் விருப்பு தெரிவில் பெரும்பான்மையா சிறுபான்மையா என்பதில் பிரச்சனை இல்லை ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க வஜ்ராபேவர்தான் இல்லத்துக்கு சென்றதாக கூறுபவர்கள் எங்களின் இல்லத்துக்கு வந்தார்கள் சிலரை இன்று காலையிலும் சந்திக்க கிடைத்தது எனவே தீர்மானம் எடுக்கும் விடயத்தில் ஒரு சிலர் அதிருப்தியில் இருக்கின்றார்கள் இதுவே தற்போதுள்ள அரசியல் பின்னணியாகும் கருத்து வேறுபாடுகளை ஓரம் வைத்துவிட்டு நாம் நம்பிய அரசியல் முகாமில் ஒற்றுமையாக பயணிப்போம் என்பதே அவர்களுக்கான எனது அழைப்பாகும் என்றார் நாட்டை கட்டியெழுப்ப முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எடுத்த சரியான தீர்மானத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தெரிவித்துள்ளார் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுடன் இடம்பெற்ற கூட்டத்தின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் நாட்டை கட்டியெழுப்ப ஆதரவு அளிக்குமாறு தான் முதலில் கோரியதாகவும் அன்றைய தினம் அவர் எடுத்த சரியான தீர்மானத்திற்கே நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு நாடு பெரிய அரசியல் மற்றும் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தார் போது நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பை தாம் மட்டும் ஏற்கவில்லை என அவர் கூறியுள்ளார் நாட்டை நேசிக்கும் திறமையான குழுவினரே தன்னுடன் இணைந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அவர்கள் தமது பொறுப்பை சரியாக நிறைவேற்றியதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அந்த குழுவினால் மட்டுமே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என நாட்டு மக்கள் தற்போது நம்புவதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்பு பேரவையில் நிலவி வரும் பதவி வெற்றிடத்தை உடன் மறுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சமூக நீதிக்கான தேசிய அமைப்பின் தலைவர் கரு ஜெயசூரிய இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் அரசியல் அமைப்பு பேரவையில் நிலவும் வெற்றிடத்திற்கு உடனடியாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை நியமிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி பொதுஜன முன்னணி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி தவிர்த்த ஏனைய நாடாளுமன்றில் அங்கம் வகிக்கும் ஒருவர் இந்த பதவியில் வெற்றிடத்துக்கு நியமிக்கப்பட வேண்டும் எனினும் இந்த வெற்றிடம் இதுவரையில் நிரப்படவில்லை அண்மையில் எழுந்துள்ள சில சர்ச்சைகளுக்கு அமைப்பு பேரவையின் இந்த பதவி வெற்றிடம் ஏதுவாக அமைந்துள்ளது என கரு ஜெயசூர்யா தெரிவித்துள்ளார் எனவே இந்த பதவி வெற்றிடம் கூடிய சீக்கிரம் நிரப்பப்பட வேண்டியது அத்தியாவசியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பதவி வெற்றிடத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் உதய கம்பன் பில்லா ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்ட போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் இணைக்கப்பாட்டிமை காரணமாக இந்த பதவி வெற்றிடம் நிரப்ப இங்கு குறிப்பிடத்தக்கது தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி நிகலோஸ் மடூரோ மீண்டும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமானவர்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வெனிசுலாவின் அடுத்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இதில் மனுரோவுக்கு ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் கிடைத்ததாகவும் முக்கிய எதிர்க்கட்சி வேட்பாளர் எட்மிண்டோ கேன்சஸுக்கு வாக்களித்திருந்ததாகவும் அறிவிக்கப்பட்டது எனினும் இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன மனுரோவின் ஆதரவாளர்கள் நிரம்பிய தேர்தல் ஆணையகம் முறைகேடாக இந்த தேர்தல் முடிவுகளை வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து கேன்சஸ் எம் எதிர்கட்சி தலைவர் ஹார்னியோ மாசோடாவும் செய்தியாளர்களிடம் கூறியதாவது ஜனாதிபதி தேர்தலில் நிகலோஸ் எதிர்க்கட்சி கூட்டணி வீழ்த்தியதற்கு எங்களிடம் ஆதாரம் உள்ளது எழுபது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் வாக்குப்பதிவு விவரங்கள் அடங்கிய பட்டியல் எங்களுக்கு கிடைத்துள்ளது அதன்படி நிகலோஸ் மடுரோவை விட அதிக வாக்குகள் பெற்று எட்மண்டோ கான்லஸ் முன்னணியில் உள்ளார் ஆனால் கடைசி நேரத்தில் மடுரோவுக்கு ஐம்பத்தி ஒரு சதவீதம் வாக்குகள் கிடைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய முறைகேடு என்று அவர்கள் தெரிவித்தனர் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு பகுதிகளில் எதிர்க்கட்சிகளின் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொலைதூர பகுதிகளில் இருந்தும் தலைநகர் கார்கன்ஸ் மைய பகுதிகளில் வந்த அவர்கள் ஜனாதிபதி மாளிகையை நோக்கி ஊர்வலமாக சென்றனர் அவர்களை தடுப்பதற்காக அவர்கள் மீது புகை குண்டுகளை வீசிய பாதுகாப்பு படையினர் ரப்பர் குண்டு மூலமும் தாக்குதல் நடத்தினர் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு நூற்று கணக்கான போராட்டக்காரர்கள் சாலையில் டயர்களை கொளுத்தி தடைகளை ஏற்படுத்தியிருந்தனர் சில பகுதிகளில் மடுரோவின் உருவ பதாதைகளை கிளித்தெறிந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவற்றையும் சாலைகளில் இருந்த கார்கள் உள்ளிட்ட பொருட்களையும் கொளுத்தினார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற ஜனாதிபதி வேட்பாளர் இன்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் சில நாட்கள் தாமதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சிகள் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை காரணமாகவே முடிவை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை கட்சியிலிருந்து விலகிச் செல்லும் மாவட்ட மற்றும் தொகுதி அமைப்பாளர்களுக்கு பதிலாக புதிய அமைப்பாளர்களை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும் தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தற்போதைய நெருக்கடி நிலைக்கு தீர்வு காணும் வகையில் இதன்போது பல தீர்மானங்கள் எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மொட்டுக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தொன்னூற்றி இரண்டு பேர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது